அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தவிர்க்க இயலாத நிலையில் நேரலையில் உங்களை சந்திக்க இயலவில்லை, அதற்காக வருந்துகிறேன். ஏராளமான இணையவழி நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் பங்கேற்க வேண்டியிருந்ததால் நேற்று நேரலைக்கு வர இயலவில்லை. இன்றும் கூட எண்ணற்ற பல நிகழ்ச்சிகள், காலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தோழமை கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டம், இணையவழி காணொளி கூடல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகள் 4:30 மணியிலிருந்து அமைப்பாய் திரள்வோம் நிகழ்ச்சி, கட்சியின் தலைமை நிர்வாகிகள் 20 பேர் பங்கேற்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டம், அதனைத் தொடர்ந்து வேறு சில சந்திப்புகள் என்று இன்றைக்கும் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருந்தது. என்றாலும் கூட உங்களை நேரலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழக அரசின் புள்ளி விவர அறிக்கையை நான் பார்க்க இயலவில்லை. மார்ச் 25ஆம் தேதி அகில இந்திய அளவில் பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்து முழு அடைப்பை அறிவித்ததை நாம் அறிவோம். அப்போது தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் என கொரோனா தொற்று வெளிப்பட்டது. ஏப்ரல் மாதத்தில் சில 100 சோதனைகள், கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் என்று வெளியாயின. இந்த 2 மாத காலத்தில் மே, ஜூன், ஜூலை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இந்த 3 மாத காலத்தில் 2 லட்சத்தை தாண்டிவிட்டது தமிழகத்தில். இந்தியாவிலேயே 2வது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. நாளுக்கு நாள் இந்த கொரோனா தொற்று அதிகரித்து வருகிற நிலையில் இன்றைக்கு நடைபெற்ற கட்சியின் தலைமை நிர்வாக கலந்தாய்வு கூட்டத்தில் ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் கொண்டாடுவது குறித்து சில முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதில் ஒன்று, தமிழர் எழுச்சி நாள் நிகழ்வுகளை எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு இடத்தில் தொண்டர்களோ பொதுமக்களோ குவிந்து நின்று நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதாவது ஒரு அரங்கத்தில் கூடுவது அல்லது ஒரு பொது இடத்தில் கூடுவது என்கிற அடிப்படையில் ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் இந்த கொரோனா தொற்று பரவல் சதவிகிதம் உச்சத்தை தொட வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவ தளத்தில் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் மக்கள் கூடும் வகையிலான கொண்டாட்டமாக ஒருங்கிணைக்க வேண்டாம் என்ற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஜூலை 15ஆம் தேதி தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நினைவு நாளையொட்டி
நிகழ்ச்சிகள் ஏதும் ஒருங்கிணைக்கப்படவில்லை, தவிர்க்கப்படுகிறது. எனவே யாரும் அங்கனூர் கிராமத்திற்கு வர வேண்டாம் என்று நான் வெளிப்படையாக பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் கூட என்னுடைய வேண்டுகோளையும் கடந்து ஏராளமானவர்கள் அங்கனூருக்கு புறப்பட்டு வந்து சேர்ந்தார்கள். நான் ஏற்கனவே ஒரு முறை நேரலையில் சொன்னதைப் போல, தெரியாமல் தனக்கு தொற்று இருக்கிறது என்று தெரியாமல் கட்சியின் மண்டலச் செயலாளர் தம்பி இராக்கிட்டு இரண்டு நாள் கழித்து சோதித்து பார்த்ததில் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார் என்ற தகவல் வந்தது. இப்போது மருத்துவமனையில் அவர் சிகிச்சையில் இருக்கிறார். மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. அவர் மீண்டும் நம்மை போல் களப்பணி ஆற்றக்கூடிய வகையில் விரைவில் நலம் பெற்று திரும்ப வேண்டும். அவருடைய மகன், மகள், மூத்த தாய் ஆகிய அனைவருமே நலம் பெற வேண்டும், விரைந்து நலம் பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் அனைவரின் சார்பாகவும் நான் வேண்டுகிறேன். அவர் தெரிந்து வரவில்லை, தெரிந்த பின்னர் அலட்சியமாக நடந்து கொள்ளவில்லை. ஆனாலும் நமக்கு அது அச்சத்தை தருகிறது. அன்று ஒரு நாள் முழுவதும், ஏன் இரண்டு நாள் என்று கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தாமல் இருந்திருக்கலாமோ, அங்கனூர் போகாமல் தவிர்த்திருக்கலாமோ, இணைய வழியில் அஞ்சலி செய்திருக்கலாமோ என்றெல்லாம் எண்ணக்கூடிய வகையிலே மன உளைச்சலை தந்தது. மீண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. எனவே ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளன்று இணையவழி நிகழ்ச்சிகள் மட்டும் நடைபெறும் என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். ஆகஸ்ட் 16, ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 18 ஆகிய 3 நாட்கள் தொடர்ந்து இணைய வழியில் கருத்தரங்கம், கவியரங்கம் என நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்படும். அது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும். இன்று சமூக நீதி வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிறது. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என அழைக்கப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக பிரிவினருக்கு மருத்துவ கல்வியில் MBBS மற்றும் அதற்கு மேலான உயர்கல்வி ஆகியவற்றில் ஆல் இண்டியா கோட்டா என்கிற அகில இந்திய ஒதுக்கீட்டில், அதாவது தமிழ்நாட்டில் பல மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன, மொத்த இடம் எவ்வளவோ அந்த இடத்தில் ஒரு 15% இடங்களை மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்கு ஒதுக்கிவிடுவது. ஒரு கல்லூரியில் 100 இடங்கள் இருக்கின்றன என்றால் 15 இடங்களை மத்திய அரசுக்கு கொடுத்து விடுவது. மிச்சமுள்ள 85 விழுக்காடு இடங்களைத்தான் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கும் பிற மாணவர்களுக்கும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்பப்படுகின்றன. இப்படி ஒவ்வொரு கல்லூரியும், அரசு கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் மத்திய அரசுக்கு என்று ஒதுக்குகிற 15% இடஒதுக்கீடு 3000-க்கும் மேற்பட்ட இடங்கள் இந்திய அளவிலே குவிந்து விடுகின்றன. அந்த இடங்களில் கடந்த சில ஆண்டுகளாகத்தான், சொல்லப்போனால் ஒரு 3 ஆண்டுகளாகத்தான் SC ST மக்களுக்கு அதில் அகில இந்திய கோட்டா என்கிற அடிப்படையிலான இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இடஒதுக்கீட்டு முறை இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது. மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆனால் அது தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு மட்டுமே, தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு மட்டுமே மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்பது சட்டப்பூர்வமான ஒன்று. உண்மையில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை.
இந்தியாவிலேயே பஞ்சாப் மாநிலத்தில்தான் ஷெட்யூல் காஸ்ட் சதவீதம் அதிகம். தமிழ்நாட்டிலே 18% தான். 2001 பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த அடிப்படையில் 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கு இன்னும் இடஒதுக்கீட்டுக்காக கருத்தில் கொள்ளப்படவில்லை, கணக்கில் கொள்ளப்படவில்லை. இன்னும் 2001 சென்சஸ் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இங்கே இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது. 2001 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அகில இந்திய அளவில் தாழ்த்தப்பட்ட அல்லது தலித் மக்கள் 15%. 100 கோடி பேர் என்றால் 15 கோடி பேர் தலித்துகள். அப்படி என்றால் 130 கோடிக்கு எவ்வளவு என்று கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். பழங்குடி மக்கள் 7.5%. 100 கோடி மக்கள் என்றால் அதில் 7.5 கோடி பழங்குடியினர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2001 கணக்கின்படி 18% தலித்துகள், 1% பழங்குடி மக்கள். 2011 கணக்கெடுப்பின்படி அகில இந்திய அளவில் 16.2% ஷெட்யூல் காஸ்ட், 1.2% உயர்ந்திருப்பதாக அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. 8.2% ஷெட்யூல் டிரைப்ஸ், 7.5% என்பது 8.2% மாறியிருக்கிறது. 0.7%, 0.7%, 1% குறைவாக உயர்ந்திருக்கிறது. ஆகவே அகில இந்திய அடிப்படையில் 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தால் 16.2, 8.2, 24.5% அல்லது 25% என்று எடுத்துக்கொள்ளலாம். அகில இந்திய அளவில் SCST. ஆனால் நடைமுறையில் இருப்பது 15 + 7.5, 22.5. அதனால்தான் OBC மக்களுக்கு 27.5 அல்லது 27 விழுக்காடு வழங்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் இடஒதுக்கீடு என்பது 50 விழுக்காட்டுக்கு மேல் போகக்கூடாது, 50 விழுக்காடு பொதுப்பிரிவாக இருக்க வேண்டும், 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான இடங்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு அளித்ததன் அடிப்படையில் 50 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என்ற காரணத்தால் VP சிங் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தபோது மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முயற்சித்த வேளையில் OBC மக்களுக்கான மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டது. அதனால் எஞ்சியிருக்கிற 50 விழுக்காட்டில் 22.5 போக எஞ்சியிருக்கிற 27.5 27% OBC மக்களுக்கு இடஒதுக்கீடாக வழங்கப்படும். இது VP சிங் அவர்கள் ஆட்சி காலத்திலே நடைமுறைக்கு வந்தது. ஆனால் மருத்துவ கல்வியில், மத்திய தொகுப்பில், மாநில அளவில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 15 விழுக்காடு இடங்களை MCI என்கிற மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்கிற நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்கு ஒதுக்கப்படுகிறது. அதில் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த 15 விழுக்காடு இடஒதுக்கீடு என்கிற நடைமுறையும், 7.5 விழுக்காடு ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களுக்கு மாணவர்களுக்கு என்கிற நடைமுறையும் கணக்கில் கொள்ளப்பட்டது, நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆனால் OBCக்கு இல்லை. இது பற்றி அகில இந்திய அளவில் OBC மக்களுக்கான பாதுகாப்பு அரண்கள் என்று நாங்கள்தான் OBCக்கான பாதுகாவலர்கள் என்று தங்களுக்கு தாங்களே அறைகூவி செய்யக்கூடிய அறிவிக்கக்கூடிய யாரும் கண்டுகொள்ளவில்லை. தொடர்களே குற்றச்சாட்டுக்காக சொல்லவில்லை. இதை பற்றி முதன் முதலில் மத்திய அரசின் கவனத்திற்கு அந்த துறையைச் சார்ந்த அமைச்சருக்கு கடிதம் எழுதிய முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மருத்துவக் கல்வி சேர்க்கையில், அகில இந்திய ஒதுக்கீட்டில், மக்கள் தொகை அடிப்படையில் அல்லது மண்டல் பரிந்துரையின்
வழங்கப்பட்டு வருகிற இடஒதுக்கீடு ஓபிசி மாணவர்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் 3 ஆண்டு காலம் ஓபிசி மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீடு முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கிறது, தவிர்க்கப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இனிமேலாவது அப்படி காலம் தாழ்த்தாமல் அல்லது ஓபிசி பிரிவை சார்ந்த மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில். நான் பின்னர் அண்மை காலமாக தமிழகத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் களத்தில் நிற்காத திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகளும் இதில் தீவிரம் காட்டி போராட முன்வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்று இரு மன்றங்களிலும் நீதிமன்றங்களிலும் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட வழக்குகள் எல்லாம் தள்ளுபடியாகின நிலையில் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணையில் இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்திலும் மற்ற கட்சிகளைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழக்கு தொடுத்தோம். ஆல் இண்டியா கோட்டா என்கிற மத்திய அரசுக்கான ஒதுக்கீட்டு பிரிவுகள் ஒதுக்கீடுகளில் ஒரு ப்ரொசீஜர் ஒரு வழிமுறை வரையறுக்கப்பட வேண்டும். அது எப்படி எவ்வாறு யார் யாருக்கு ஒதுக்கப்படுகிறது மத்திய அரசு விரும்புவதைப் போல அல்லது அது எம்சிஐ என்கிற அமைப்பு வேண்டுமானாலும் தாரை வார்த்து விடக்கூடாது. அதற்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சில வரையறைகள் தேவைப்படுகின்றன. ஆண்டுக்கு ஆண்டு வெவ்வேறு அறிவிப்புகளை மத்திய அரசு செய்கிறது. மருத்துவ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்கிற எம்சிஐ அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய வரையறைகளை இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அம்பாசடர்ஸ் போன்ற அயல்நாட்டு தூதுவர்களின் பிள்ளைகளுக்கு இப்படி மத்திய அரசு யாருக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறதோ அவர்களையெல்லாம் அந்த அறிவிப்பிலே இணைத்து கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கு எந்த சட்டப்பூர்வமான வரையறைகளும் வழிகாட்டுதல்களும் விதிமுறைகளும் வகுக்கப்படவில்லை. ஆகவே உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்த கோரிக்கை என்னவென்றால் இடஒதுக்கீடு தொடர்பாக ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஒரு வரையறையை கொண்டு வர வேண்டும். அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதற்கு ஒரு விசாரணை நடத்தியது. ஒரு முறைக்கு இரண்டு முறை வாய்தா கொடுத்தது. பிறகு இதை இங்கே விசாரிக்க முடியாது, தள்ளுபடி செய்யப் போகிறோம், வேண்டுமானால் நீங்கள் விட்ராயல் செய்து கொள்ளுங்கள், திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தியது. அதன் அடிப்படையில் நாம் திரும்ப பெற்றுக்கொண்டோம். உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ மீளாய்வு கோரி மனு தொடுக்கப்பட்டால் அந்த மனுவோடு நம்மையும் இணைத்துக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் நாம் காத்திருக்கிறோம். இந்த நிலையில்தான் தொடர்களே இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையை பார்த்தோம். அந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது? ஏறத்தாழ 170 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு என சொல்லப்படுகிறது. அவை முழுதாக படிக்க தற்போதைய நிலையில் இயலாத நிலை என்கிற அடிப்படையில் ஊடகங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொண்ட தகவல்கள் தான் 50 விழுக்காடு வழங்கலாம், வழங்கக்கூடாது என்பதற்கு சட்டத்தில் எந்த இடத்திலும் முகாந்திரம் இல்லை. ஆனால் இது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும், ஒரு பேனல். அதற்கு ஒட்டுமொத்தமாக 3 மாத காலம்தான் அவகாசம் தரப்படும். அதன் அடிப்படையில் அந்த குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு 50 விழுக்காடு ஓபிசி மாணவர்களுக்கு வழங்குவது தொடர்பான சட்டம் இயற்ற வேண்டும்.
உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இதுதான். 50 விழுக்காடு வழங்கக்கூடாது என்று எங்கும் இல்லை. வழங்குவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் அதற்கென ஒரு குழு அமைக்க வேண்டும். அந்த குழுவின் அடிப்படையில் தேவையான ஆய்வுகளை செய்து வரையறை கொண்டு வர வேண்டும். அதை சட்டமாக்க வேண்டும். இதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்தான் இடஒதுக்கீடு கொள்கைகளில் தலையிட வேண்டும் என்று இந்திய மருத்துவ கவுன்சில் அங்கே வாதிட்டு இருக்கிறது. இந்திய மருத்துவ கவுன்சில் என்றால் யார்? அது என்ன, தனியார் அமைப்பா என்ன? அல்லது யாருடைய தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக இயங்கக்கூடிய அதிகாரம் உள்ள அமைப்பா என்ன? எம்சிஐ என்பது மோடி அரசின் ஒரு குழு, அவ்வளவுதான். அது ஒரு அமைப்பு. இது போன்ற வழக்குகள் நடக்கிற போது மத்திய அரசாங்கத்தின் கொள்கை முடிவு என்னவோ அந்த கொள்கை முடிவின் அடிப்படையில் தான் அவர்கள் வாதாடுவார்கள். ஆகவே அந்த மத்திய தொகுப்பு மருத்துவக் கல்விக்கான இடங்களில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையில் என்ன விவாதிக்க வேண்டியிருக்கிறது? இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவான அரசு தானே? ஓபிசி மக்கள் என்றால் இஸ்லாமியர்களா? ஓபிசி மக்கள் என்றால் கிறித்தவர்களா, பௌத்தர்களா, சமணர்களா, பார்சிகளா? அதிலும் இருப்பார்கள். பெரும்பான்மை அதிலும் யார்? இந்துக்கள் தானே. இந்துக்களுக்காக போராடக்கூடியவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய இவர்கள் இந்துக்களுக்கு சமூக நீதி வேண்டும், மருத்துவக் கல்வி இடங்களில் குறிப்பாக அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி மாணவர்களுக்கு உரிய சதவிகிதம் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று ஏன் மோடி அரசுக்கு தெரியாதா? அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதா, நடைமுறைப்படுத்தக்கூடாதா? நாங்கள் இந்துக்களுக்கான அரசு, எங்களிடம் என்ன போராட வேண்டுமா, எங்களிடம் வந்து கெஞ்ச வேண்டுமா? எங்களுக்கு தெரியாதா, நாங்களே இந்த முடிவை எடுக்கிறோம் என்று மோடி அரசு ஏன் அந்த முடிவை எடுக்கவில்லை? ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான மதவெறி அரசியலைத்தான் விதைக்கிறார்களே தவிர, ஓபிசி சமூகத்தினருக்கான சமூக நீதி தொடர்பாக அல்லது இடஒதுக்கீடு தொடர்பாக என்றைக்காவது பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்தியிருக்கிறதா, அறிக்கை வெளியிட்டிருக்கிறதா, தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சியை பின்னிருந்து இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பரிவார் அமைப்புகள் என்றைக்காவது ஓபிசி மக்களுடைய நலன்கள் குறித்து கவலைப்பட்டிருக்கிறார்களா? கடவுளை பழித்து விட்டார்கள், வழிபாட்டு முறைகளை பழித்து விட்டார்கள், நம்முடைய மதத்தை மட்டும்தான் குறிவைத்து பழிவாங்குகிறார்கள் என்றெல்லாம் மதத்திற்காகவும் கடவுளுக்காகவும் கூவி கூவி ஓபிசி மக்களை தங்கள் களத்திற்கு இழுக்கிறார்களே, அந்த ஓபிசி மக்களுக்கு கல்வியிலே இடஒதுக்கீடு வேண்டும், வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு வேண்டும், சட்டப்படி எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சதவிகிதத்தையாவது மருத்துவக் கல்வி சேர்க்கையிலே வழங்க வேண்டும் என்று என்றைக்காவது அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்களா, உங்களை அழைத்திருக்கிறார்களா? இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று வேறு எவரும் இந்தியாவிலே குரல் எழுப்பாத போது குரல் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓபிசிக்கு எதிரி, உங்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்கக்கூடாது என்று உள்ளூர உங்கள் ஆணி வேரில் வெந்நீரை ஊற்றி கொண்டிருக்கிற அந்த பழிகார கும்பலுக்கு நீங்கள் ஆதரவு. அவர்கள் இந்துக்களுக்காக கரிசனம் கொண்டவர்கள் என்பதை போன்ற ஒரு நாடகம், நடிப்பு. போராடாமல் தர வேண்டியது தானே? நீதிமன்றம் செல்லாமல் அந்த ஆணையை பிறப்பிக்க வேண்டியது தானே? உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என்றெல்லாம் நீதிமன்றங்களின் இடிய படிகட்டுகளில் ஏறி இறங்கி ஓபிசி சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகிற திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் இந்துக்களுக்கு எதிரியா? இந்த இடஒதுக்கீடு குறித்து என்றைக்கு இந்த சங் பரிவார் அமைப்புகள் ஆதரவாக பேசியிருக்கின்றன? யோசித்து பாருங்கள், ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்களை ஆண்ட பரம்பரை என்று தூண்டிவிட்டு கைகளில் ஆயுதம் ஏந்த வைக்கிறார்கள், அறிவால் கொடுவாள்களை ஏந்த வைக்கிறார்கள். உங்களை இந்துக்கள் என்று சொல்லி
உங்கள் போராட்ட குணத்தை எல்லாம் முனைமழுங்க செய்து கிறித்தவர்களுக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் கூர் சீவி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொருளாதார ரீதியாக நாளுக்கு நாள் நலிவடைந்து வருகிற இந்த ஓபிசி சமூகத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த கும்பல் என்ன செய்திருக்கிறது என்பதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். என்றைக்காவது இவர்கள் சமூக நீதி கொள்கை கோட்பாடுகளை குறித்து பேசியிருக்கிறார்களா? கவலைப்பட்டிருக்கிறார்களா? அதற்கான அக்கறையை வெளிப்படுத்தியிருக்கிறார்களா? ஓபிசி மாணவர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு காலம் காலமாக மத்திய தொகுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும் அவர்கள் விரும்புகிற நபர்களுக்கு விருப்பம்போல் வாரி வழங்கப்பட்டன. ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு அதிலே இடம் உண்டு என்று என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? எத்தனை ஆயிரம் மருத்துவர்கள் அதிலே படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கும், உருவாக வாய்ப்பு கிடைத்திருக்கும். எத்தனை எத்தனை ஆயிரம் மருத்துவர்கள் இந்த இடஒதுக்கீடு மட்டும் நடைமுறைக்கு வந்திருந்தால் எத்தனை பேர் மருத்துவர்களாக மாறியிருக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் யார் முட்டுக்கட்டை? விடுதலை சிறுத்தைகள் கட்சியா? விபி சிங் காலத்திலிருந்து ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை ஆதரித்து வருகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அறியாமையில் உழல்கிறவர்கள் இந்த சங் பரிவார் கும்பல் தூண்டிவிடும் மதவெறிக்கு இரையாகி விடுகிறார்கள், இலக்காகி விடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, திமுக தலைமையிலான அத்தனை கட்சிகளும் தங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பாதுகாப்பு அரண் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். நீதிமன்றத்திலே அவர்கள் என்ன வாதாடினார்கள்? 27 விடுக்காடு கொடுத்தால் போதும். ஆனால் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இதர தோழமை கட்சிகளும் என்ன கோரிக்கை வைத்தோம், தமிழ்நாட்டில் என்ன இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறதோ அந்த நடைமுறையின்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம். நாங்களே இந்த சமூகத்திற்கு பெரிய பாதுகாப்பு அரண் என்று பீற்றிக் கொள்ளுகிறவர்கள் 50 விழுக்காட்டுக்கு பதிலாக 27 விழுக்காடு கொடுத்தால் போதும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இவர்களின் பார்வை என்ன? கூட்டணி முறிந்துவிடக்கூடாது, மோடி முகம் சுழித்துவிடக்கூடாது, அதிமுக அணியிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது அல்லது வெளியேற்றப்பட்டு விடக்கூடாது என்கிற அச்சத்திலிருந்து கோரிக்கையையும் நிறுத்துப்போக செய்து விட்டார்கள். ஓபிசி சமூகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்கு சமூக நீதி தளத்தில் பணியாற்றுவது ஒன்று போதாதா? இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்த பிறகு சில பேர் இதை வரவேற்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதை வரக்கூடாது என்று தடுப்பதற்காகத்தானே எம்சிஐ வந்து நீதிமன்றத்திலே வாதாடியது. இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் உயர்நீதிமன்றம் அந்த அதிகாரத்தை கொண்டிருக்கவில்லையா? அவர்களின் உளவியல் என்ன? ஓபிசி சமூகம் தலைநிமிரக்கூடாது என்கிற கும்பல்தான் சங் பரிவார் கும்பல். ஷெட்யூல் காஸ்ட் அல்ல, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அல்ல, அது அரசியலமைப்பு சட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு. அதிலே அவர்களால் கை வைக்க முடியாது. இடைக்காலத்திலே மக்கள் போராட்டத்தின் ஊடாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த மேதகு விபி சிங் அவர்கள் பொறுப்புணர்வோடு இந்த ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, பாரதிய ஜனதாவின் ஆதரவை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை, ஆனால் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வேன் என்று உறுதிப்படுத்தினாரா இல்லையா? அப்படிப்பட்ட விபி சிங் அவர்களின் ஆட்சி காலத்திலேயே அந்த தீர்ப்பை அந்த முடிவை எடுத்த காலத்திலேயே அதற்கு உற்ற துணையாக இருந்து அந்த கருத்துக்கு ஆதரவாக இருந்து இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உரிமை குரல் எழுப்பிய இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அன்றையிலிருந்து இன்றைய நாள் வரையில் அந்த நிலைப்பாட்டில் கிஞ்சித்தும் மாறவில்லை, தளரவில்லை விடுதலை சிறுத்தைகள். அன்றைக்கு என்ன நடந்தது? நான் ஏற்கனவே சொன்னது போல ஓபிசி மாணவர்களுக்கு கல்வியிலே வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு தருவதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று வீதிக்கு வந்து இரத்தக்களரியை ஏற்படுத்தியவர்கள் அல்லவா? பதவிக்காக பவிசுக்காக அவர்களோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக ஓபிசி என்கிற பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆகிய பிரிவினரை
அதல பாதாளத்திற்கு தள்ளுவது யார்? அவர்களின் நலன்களை பற்றி கவலைப்படாதவர்கள் யார்? சாதி சாதி என்று சாதி அடையாளத்தை மட்டுமே தூக்கி பிடித்தந்த ஏழை எளிய மக்களின் உழைப்பை உறிஞ்சுவது யார்? தொடர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாமக போன்ற கட்சிகள் அப்பட்டமாக தங்களின் சுயநலத்திற்காக இன்றைக்கு பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எத்தகைய ஜனநாயக உரிமைகள் பேணப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. பாரதிய ஜனதா எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் இவர்கள் தலையாட்டி விட்டு போகிற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். இவர்கள் எப்படி இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள்? உச்சநீதிமன்றம் வரை போய் உயர்நீதிமன்றத்திலும் வாதாடி ஓபிசி பிரிவினருக்கு 27 விழுக்காடு நடைமுறைப்படுத்துவது குறித்து உயர்நீதிமன்றமே தீர்ப்பளிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்கிற இயக்கங்கள் தான் திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள். யார் இந்து மக்களுக்கு ஆதரவானவர்கள்? வேல் வேல் வெற்றி வேல் என்று கோஷம் போடுவதற்காக கூப்பிடுகிறவர்களா? உண்மையிலேயே வெற்றிவேலுக்கும் வீரவேலுக்கும் பள்ளி கல்வியில் பல்கலைக்கழக வரையில் இலவசமாக அவர்கள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் இடையிலே மோதல் நிகழ்கிறது. கருத்து மோதல். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை இந்துக்களுக்கு விரோதமான கட்சிகள் என்று ஒரு புது கரடியை அவிழ்த்து விடுகிறார்கள். வருகிற போகிற அனைவருக்கும் நாம் நம்முடைய விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்க, நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாளர்களா எதிரிகளா என்று அப்படி இவர்களிடத்திலே போய் நிரூபி காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. யார் அவர்கள்? இவர்களிடத்திலே போய் நாங்கள் இந்துக்களா இல்லையா என்று நிறுவுவதற்கும் அல்லது இந்துக்களுக்கு ஆதரவான கட்சியா அல்லது எதிரான கட்சியா என்றெல்லாம் விளக்கம் சொல்வதற்கும் இவர்கள் யார்? இந்த கேள்வியை எழுப்புகிற அனைவருமே கூலிக்கு கூவுகிற கும்பல், கூலிக்காக மீம்ஸ் போடுகிற கும்பல், கூலிக்காக கார்ட்டூன் போடுகிற கும்பல். சாதியை பற்றியோ மொழியை பற்றியோ இனத்தை பற்றியோ கிஞ்சிற்றும் கவலைப்படாத கும்பல், சமூக நீதியை பற்றிய விழிப்புணர்வே இல்லாத ஒரு கும்பல். அவர்கள்தான் வரிந்து கட்டிக்கொண்டு இந்த சங்பரிவார் கும்பலுக்கு துணை போகிறார்கள். ஆகவே ஓபிசி இளைஞர்களை மதவெறியூட்டி சாதிவெறியூட்டி தவறான திசைவெளியில் போக்கு எவ்வளவு ஆபத்தானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் பாதுகாப்போடு கல்வி பெற வேண்டும், பாதுகாப்போடு வாழ வேண்டும், வேலைவாய்ப்பு பெற வேண்டும், தன்மானத்தோடு தலைநிமிர வேண்டும் என்கிற அடிப்படையில் விபி சிங் அவர்களின் ஆட்சி காலத்தில் நடைமுறைக்கு வந்த 27% இடஒதுக்கீட்டை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரல் கொடுப்பவர்கள் இந்துக்களின் எதிரிகளா? சமூக நீதி தொடர்பாக பிஜேபியுடைய நிலைப்பாடு என்ன? மருத்துவ கல்வி சேர்க்கையில் மத்திய தொகுப்பு இடங்களில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டா இல்லையா? உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு விட்டது. பிஜேபி நிலைப்பாடு என்ன? ஒரு காலம் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை அவர்கள் வரவேற்க மாட்டார்கள், ஆதரிக்க மாட்டார்கள், மனப்பூர்வமாக அதை நடைமுறைப்படுத்த முன்வர மாட்டார்கள். உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு ஜனநாயக சக்திகளுக்கு வெற்றி, சனாதன சக்திகளுக்கு அது ஒரு பேரிடி. இன்று இரவு எவனும் தூங்க மாட்டான், சனாதனிகளாக இருப்பவன். எல்லா சாதியிலும் சனாதனிகள் உண்டு. வெறும் மதவெறி சாதிவெறி உணர்வுகளால் நிரம்பியவர்கள், அவர்களுக்கு எக்ஸிஸ்டிங் சோஷியல் ஸ்ட்ரக்சர், நடைமுறையில் இருக்கிற இந்த இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற வெறி மட்டுமே ஊட்டப்படுகிறது. மொழி அடிப்படையில்
அல்லது சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் மனிதர்கள் பிளவுண்டு கிடந்தாலும் பாதிக்கப்படுகிற அனைவரையும் சாதியை கடந்து அவர்களுக்கு மீட்சி அளிக்கக்கூடிய வகையில் குரல் கொடுப்பதுதான் ஜனநாயக சக்திகளின் கடமை. அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து ஓங்கி உரத்து குரல் எழுப்பி வந்தது மட்டுமில்லாமல் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலேயே இன்றும் தொடர்ந்து இணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பங்காற்றி கொண்டிருக்கிறோம். வெறும் அரசியலுக்கான கோஷமில்லை. ஓபிசி வாழ்க்கை என்பதோ, ஓபிசி நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதோ வெறும் தேர்தல் என்கிற அடிப்படையில் அல்ல. சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக நீதி யாராலும் பறிக்கப்படக்கூடாது, குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் என்கிற அந்த அடிப்படையில் தான் அதில் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எச்சரிக்கையாக இருக்கிறது, வெளிப்படையாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? 3 மாதம் காலக்கெடு கொடுத்திருக்கிறது. உடனடியாக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. 3 மாதத்திற்குள்ளாக 50 விழுக்காடு ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் சட்டம் இயற்றலாம் என கூறுகிறது. சட்டம் இயற்ற வேண்டும் என்று கூறுகிறது தீர்ப்பு. மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது. இந்த தீர்ப்பின்படி மத்திய அரசு மேல்முறையீட்டுக்கு போகாமல் அதனை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தான் இந்துக்கள் ஆதரவு கட்சி ஆயிற்றே, இந்துக்கள் ஆதரவு அரசு ஆயிற்றே. மோடி அரசு என்றால் இந்து ஆதரவு அரசு. இப்போ திருமாவளவன் உள்ளிட்ட திமுக தலைமையிலான தலைவர்கள் அனைவருமே கேள்வி எழுப்புகிறோம், மோடி அரசு இந்து ஆதரவு அரசு தானே, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது அல்லவா, எதற்காக மறுபடியும் அதை பரிசோதிக்க வேண்டும் அல்லது மேல்முறையீடு செல்ல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், மேல்முறையீடு செல்ல மோடி அரசு முயற்சிக்குமேயானால் அது ஓபிசிக்கு எதிரான துரோகம் இல்லையா? எப்படி அப்புறம் இந்த அரசு இந்துக்களுக்கு ஆதரவான அரசு என்று ஆக முடியும்? உயர்நீதிமன்றம் தான் தெளிவாக தீர்ப்பளித்து விட்டதே, அந்த தீர்ப்பை வைத்து உரிய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் நிலவுகிற இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி ஓபிசிக்கு 50 விழுக்காடு என சட்டம் கொண்டு வர வேண்டும். இதுதான் உயர்நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. அப்படி சட்டம் கொண்டு வருவதற்கு மோடி தயாரா? நாளைக்கே அறிவிப்பாரா? உயர்நீதிமன்ற தீர்ப்பை வணங்குகிறேன் என்று சொல்லுவாரா? ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று உங்களை தூண்டிவிடுவார்கள். சமூக நீதியை பாதுகாப்போம் என்று ஒருபோதும் களத்திற்கு வரமாட்டார்கள். இந்த இடத்தில் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் தோழர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கேற்ப செயற்களத்தை அமைத்து கொள்ள வேண்டும். ஆக உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பின்படி 3 மாதங்களில் ஒரு குழுவை அமைத்து அதன் பரிந்துரையின் அடிப்படையில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவது தொடர்பாக சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்பதுதான் வலுவான கோரிக்கை, விடுதலை சிறுத்தைகளும் முன்வைக்கிற கோரிக்கை. உச்சநீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட வழக்கு மனு தாக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என்றாலும் உயர்நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் அதை நடைமுறைப்படுத்த சொல்லி போராடுவதுதான் நம்முடைய கடமை. மத்திய அரசு எந்த அளவுக்கு இதிலே வீரியம் காட்டுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் தங்களின் முதல் எதிரியாக பார்ப்பது ஓபிசி சமூகத்தை தான், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சமூகத்தை அல்ல. அதற்கு பல்வேறு காரணிகள் உண்டு. எனவே அகில இந்திய ஒதுக்கீடு மருத்துவ கல்வியின் சேர்க்கையில் தமிழ்நாட்டில் என்ன நடைமுறை இருக்கிறதோ அந்த நடைமுறையை பின்பற்றி இந்த மருந்துகளை, இந்த நடைமுறைகளை, அதாவது இடஒதுக்கீட்டு நடைமுறைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். காலம் தாழ்த்தக்கூடாது. 3 மாதம் அவகாசம் என்று காலம் தாழ்த்தக்கூடாது. ஓபிசிக்கு 50 விழுக்காடு தரலாம் என்பதைப் போல தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிற அடிப்படையில் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 15 விழுக்காடு, பழங்குடியினருக்கு 1 விழுக்காடு என்கிற அடிப்படையில் 69% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திலும் முடிவெடுக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளின் தனிப்பட்ட கருத்தும் இதுதான். மாநிலத்திற்கு மாநிலம் மக்கள் தொகை கணக்கு மாறுபடும். அந்தந்த மாநிலங்களில் என்ன மக்கள் தொகை இருக்கிறதோ, அந்தந்த மாநிலங்களில் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு எவ்வாறு இருக்கிறதோ, அந்தந்த மாநிலங்களில் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆகியவற்றுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் என்ன சதவிகிதம் வழங்கப்படுகிறதோ அதன்படி இடஒதுக்கீட்டை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அருமை தோழர்களே, இதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இது ஓபிசிக்கான இடஒதுக்கீடு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கானது அல்ல, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கானது அல்ல என்று நாம் இதை பிரித்து பார்த்தால் நம்மை விட அறியாமையில் உழலக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. சமூக நீதி கோட்பாட்டுக்கு ஆபத்து என்றால் யார் வருகிறார்களோ வரவில்லையோ, யார் போராடுகிறார்களோ போராடவில்லையோ, யார் இது பற்றி கருத்து சொல்கிறார்களோ சொல்லவில்லையோ, விடுதலை சிறுத்தைகள் தான் முன்னணியில் நிற்க வேண்டும். இயக்கத்தோழர்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும். சமூக நீதி, அதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு அரண், தலை நிமிர்வு. ஆனால் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க விரும்புகிற, துடிக்கிற, பதைக்கிற சங்பரிவார் கும்பலுக்கு ஓபிசி மக்களும் அல்லது மாணவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்றால் அரசியல் தளத்தில் வெளிச்சமில்லாமல் இருக்கிறோம் என்பதை அது உணர்த்துகிறது. அரசியல் தளத்தில் நாம் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற நாம் ஒருங்கிணைந்து போராடினால்தான் சமூக நீதியை வென்றெடுக்க முடியும், சமூக நீதியை பாதுகாக்க முடியும், தக்க வைத்துக் கொள்ள முடியும். எப்போதெல்லாம் ஆபத்து சூழ்கிறதோ அப்போதெல்லாம் இந்த ஐக்கியம் தேவைப்படுகிறது. சாதி கடந்த ஐக்கியம், மொழி இனம் கடந்த ஐக்கியம், நாடு எல்லைகளை கடந்த ஐக்கியம், ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்பதற்கான ஐக்கியம். தமிழ்நாட்டில் 15 விழுக்காடு எஸ்சிக்கு இருப்பதைப் போல எல்லா மாநிலங்களிலும் 15 விழுக்காடு மக்கள் தொகை இருக்க வாய்ப்பில்லை. இங்கே 18 விழுக்காடு, ஆனால் 15 தான் மத்திய தொகுப்பு என்று சொல்லி 15 விழுக்காடு மட்டுமே நிரப்பக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் தமிழ்நாட்டில் என்ன நடைமுறையில் இருக்கிறதோ 69 விழுக்காடு, 50 ஓபிசி, 15 ஷெட்யூல் காஸ்ட், 18 ஷெட்யூல் காஸ்ட், 1 ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற இந்த 69 விழுக்காடு நடைமுறையை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேண்டுகோள். நாம் சாதி நலன் குறித்து அல்லது குறிப்பிட்ட சிலரின் நலன்கள் குறித்து அந்த அடிப்படையில் இதில்
நம்முடைய பங்களிப்பை செலுத்துகிறோம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. சமூக நீதி என்கிற கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற புரிதலில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் வீறு கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம். யாருடைய பாராட்டுதல்களுக்காகவும் இல்லை, யாருடைய வாக்குகளுக்காகவும் இல்லை. இந்த மண்ணில் சமூக நீதி தழைக்க வேண்டும், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும். சமூக நீதியின் மூலமாகத்தான் ஜனநாயகத்தை வென்றெடுக்க முடியும். ஜனநாயகத்தின் ஊடாகத்தான் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். எனவே நாம் குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரானவர்கள் இல்லை, குறிப்பிட்ட மொழிக்கு எதிரானவர்கள் இல்லை, குறிப்பிட்ட இனத்திற்கு எதிரானவர்கள் இல்லை. யாரெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் என்கிற அந்த மாமனிதர்களின் கொள்கைக்கு எதிராக முரண்பாடாக செயல்படுகிறார்களோ அவர்களை நாம் அடையாளம் கண்டுகொண்டு ஜனநாயக அடிப்படையில் அவர்களையும் வென்றெடுக்க வேண்டும் என்கிற புரிதலின் அடிப்படையில்தான் நாம் செயலாற்ற வேண்டும். ஆகவே ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆகிய சமூக பிரிவினர், இடஒதுக்கீட்டு பிரிவினர் அனைத்து தளங்களிலும் கைகோர்த்து, குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களின் வாயிலாக இத்தகைய கருத்துக்களை பரப்புவதன் மூலம் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க முடியும். அப்படி ஒருங்கிணைத்து நாம் சமூக நீதிக்காக போராடுகிறோம் என்பதை நிலைநாட்டுவோம். இடஒதுக்கீட்டு பிரிவினர் மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்த முயற்சிக்கும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்பரிவார் கும்பலின் உண்மை முகத்தை கண்டுணர வேண்டும். அவர்களின் ஏமாற்று நடவடிக்கைகளை, வன்முறைக்கு தூண்டிவிடும் நடவடிக்கைகளை புரிந்து ஒன்றுக்கும் உதவாத, உப்புச்சப்பு இல்லாத அற்ப விஷயங்களுக்கு அவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள், திசை திருப்ப பார்ப்பார்கள். சமூக நீதி போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்க விடாமல் தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் காய்களை நகர்த்துவார்கள். அரசியல் களத்தில் தங்கள் விருப்பப்படி ஆட விரும்புவார்கள், ஆட்டம் போட விரும்புவார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்கான பரிசோதனை முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை. இந்துக்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள். இந்துக்கள் சமூக நீதிக்கு போராடுகிறார்கள். அந்த களத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதன் மூலமே நாம் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோமா, எதிராக இருக்கிறோமா என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இதே போதுமானது. எனவே யாரோ எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையை திட்டமிட்டு நம் மீது திணித்து அதற்கு நம்மை முகம் கொடுக்க வைப்பதும் அதற்கு நாம் விடை சொல்ல உந்தி தள்ளப்படுவதும் இங்கே அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் உத்திகள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். எக்காரணத்தை முன்னிட்டும் சனாதன சக்திகளிடம் உண்மையான பெரியாரிய சிந்தனையாளர், அம்பேத்கரிய சிந்தனையாளர் யாரும் கைகோர்க்க முடியாது. அவர்களை அதில் விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக இருக்கிறோம். சனாதனத்தைத்தான் எதிர்க்கிறோம். அனைத்து ஜனங்களையும் மதத்தின் அடிப்படையில் நாம் எதிர்க்கவில்லை. சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் களத்தில் கைகோர்த்து நிற்கிறோம். சாதி வெறி, மதவெறி போன்ற அரசியல், வெறுப்பு அரசியலாக இங்கே விதைக்கப்படும் நிலையில் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் தூக்கி எறிந்துவிட்டு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கான திசைவழி என்ன என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும், களப்பணி ஆற்ற வேண்டும்
என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிற சமூகங்களிலிருந்து ஜனநாயக சக்திகள் யார் யார் என்பதை அடையாளம் காண்பது மிகப்பெரிய தலைமை பண்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த ஆற்றல் அந்த பண்பு உள்ளது. ஆகவே எல்லா வரம்புகளையும் கடந்து சமூக நீதிக்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம், தொடர்ந்து கொடுப்போம். இடஒதுக்கீட்டு பிரிவினரின் ஒற்றுமையை பேணி பாதுகாப்போம். மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் பிளவுபடுத்த முயற்சிக்கும் அவர்களின் சதித்திட்டங்களை முறியடிப்போம் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.